வணக்கம். இது J133 பிரிவில் உள்ள காக்கதீவு கடற்கரை ஓரமாக, கடற்கரைக்கு முன்பாக இருக்கிற வீடு. இதில் எல்லா வீடுகளையும் பாருங்கள். இந்த வீட்டையும் இங்கே உள்ள வீடுகளையும் பாருங்கள். இதெல்லாம் வந்து சரியாக சீரமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுக்குள்ளே பார்க்க போனால் இந்த ஒரு வீடு தான் தகர வீடாக இருக்குது. சுத்த வர தகரம். இவ்வளோ பக்க எல்லாத்தையும் வெயிலையும் தாங்கி எல்லாத்தையும் சமாளித்து சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க. எல்லாரையும் வச்சு இந்த வீட்டெலாம் வாழ்கிறாங்க. இப்போ வேறு சூழ்நிலை உங்களுக்கு நான் என்னத்துக்கு எடுத்து போடுறேன்னா, வேறு சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். இப்போ வீடியோ மூலம் நீங்கள் பார்க்குறீங்க. சின்ன பிள்ளைகள் இனி மழை வரப்போகுது. மழை காலம். இந்த மழை காலத்துக்கு என்ன பாடுபட போகிறாங்களோ தெரியாது. மற்றது இதை நீங்கள் நல்லா பாருங்கள். வீட்டை இப்படியான ஒரு கஷ்ட சூழ்நிலையான அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கடலை நம்பி வாழ்கிறாங்க. அதுவும் கடலுக்கு தொழிலாக போகக்குள்ள காற்று மழை இது ரெண்டாவைக்கு போக முடியாது. அந்த நிலைமை சாப்பாட்டுக்கு சரியான கஷ்டப்பட வேணும். இந்த பாலத்தை பாருங்க. இது வந்து தண்ணி ஓடுறதுக்காக இதில் செய்திருக்கிறாங்க பாலம். ஆனால் இந்த பாலத்தில் பாலத்தை சுத்தமாக வச்சிருக்கிறதுக்கு இவர் இந்த வீட்டுக்காரர் விரும்புகிறார். ஆனால் சுற்றி உள்ள சூழ்நிலையில் இன்றைக்கும் இவர் இதை குப்பையெல்லாம் போட்டு எரிச்சிருக்கிறார். தண்ணி போகாமல் நின்று வீடு வழியை தண்ணி தேங்கி நீங்கள் நின்று வேண்டு. இதை புரிஞ்சு கொண்டால் எல்லோரும் இந்த பாலத்தை சுத்தம் பண்ணி, அதை விட இன்னொன்று இந்த பாலம் கட்டின பிரதேச சபையோ இல்லை இந்த பாலத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆக்கள் வந்து இதை திரும்ப சீரமைச்சு கொடுக்கணும். மழை காலம் பெறப்போகுது. இனி தண்ணி ஓடுற இடத்துல எல்லாம் இருக்கிற மண்ணுகளையும் இதுகளையும் வந்து சுத்தம் பண்ணி கொடுத்தா தான் தண்ணி ஒழுங்காக கடலுக்கு போகும். இல்லைன்னு சொன்னால் வீடு வழியை போடுறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. இப்படி வீடு வழியை தண்ணி நின்றால் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அவள் வீட்டிலேருந்து வெளியே கூட வர முடியாது. அடுத்து இந்த பக்கம், இந்த பக்கம்தான் கடல் இருக்குது. ஆனால் ரோட்டு கூட இப்போ பாலம் சரியாக இருந்துச்சுன்னா தண்ணி சரியான ஓட்டம் இருக்குமா இருந்தால் ரோட்டுக்கு வராது தண்ணி. இவையோட போக்குவரத்தை தடை பண்ணாது. ஒவ்வொரு வருஷமும் நாங்களும் பார்க்குறோம். எங்களுக்கும் தெரியுது, இப்போ இங்கே உள்ள மக்களுக்கும் தெரியுது. எல்லோரும் சிரமப்பட்டுக்கொண்டு தான் இருக்கு. இன்றைக்கி இதால் இப்போ போய் வர கூட இனி மழை காலத்தில் போய் வர முடியாது. அந்த இடத்துக்கு தண்ணி நிற்கும். சீரமைச்சு கொடுக்குறதுக்கு ஒரு வழிவகையை நீங்கள் கொண்டாந்து கொடுக்கணும். அதை எதாவது செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. இதுதான் இவர்கிட்ட தான் வீடு. இவர் தான் அவர் படுற கஷ்டத்தை அவர் நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே கேட்டுக்கொள்ளலாம். அவர் சொல்கிற விஷயங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளலாம். ஏன்னா நேரடியாக அவர்கிட்ட கேட்டு அவர் சொல்கிறத உங்களோட காதால் கேட்டிங்கன்னா உங்களால் முடிஞ்சால் அவருக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யுங்க. ஏன்னா இந்த மழை காலத்துக்கு சின்ன புள்ளிகளை வச்சு படுற கஷ்டம் நேரடியாக பார்த்தா தான் தெரியும். இப்போ என்ன உங்களோட வீட்டு சூழ்நிலை என்ன மாதிரி? வீட்டு சூழ்நிலை மழையில் காத்துகள் வந்தால் வீட்டை படக்க இயலாது. மண்டபங்கள் வழியாக வேலைக்கு போகும். ரோட்டால் இல்லாமல் தண்ணியில் நடக்க இயலாது. இப்போ மழை காலத்தில் உங்களுக்கு யாரும் வந்து உதவிகள் செய்கிறேன் உதவிகள் செய்ய வாங்க. இப்போ உங்களுக்கு இப்போ இதில் உங்களுக்கு டாய்லெட்டுகள் இல்லையோ? டாய்லெட்டுகள் வாங்கிகள் பக்கத்து வீடு எல்லாம் இல்லை. கிணறு இருக்கும். கிணறும் உப்பு தண்ணி தான். இப்போ உங்களுக்கு இப்போ ஏதாவது குளிக்கிறதுக்கு இதுகளுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி போதுக்கணத்துக்கு தான். இப்போ இந்த வீடு உங்களுக்கு உங்களால் கட்டி முடிக்கிறதுக்கு வசதி இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். அன்றாட வாழ்க்கை செலவே சரியான கஷ்டத்துலான் இருக்கு. மற்றது என்ன, உங்களுக்கு எத்தனை புள்ளியல்? மூணு புள்ளியல். பொம்பளை புள்ளியல் உண்டு. பள்ளிக்கூடம் போறீங்க? பள்ளிக்கூடம். சின்னால் போறாங்க? ஒரு வயது. அப்போ இனி இந்த மழை காலத்துக்கு என்ன என்ன சூழ்நிலை? நீங்கள் இடம் வேறு இடம் பார்த்து போகணுமா? பள்ளிக்கூடம். அந்த நேரம் உங்களுக்கு தொழிலுக்கெல்லாம் கஷ்டம். சாப்பாட்டு விஷயங்கள் உங்களால் சமாளிக்க முடியாது. இப்போ நல்லா பாருங்கள், வெட்ட சூழ்நிலை இதுதான். இவருக்கு இனி மழை காலத்தில் இங்கே கூடுதலாக வந்து தொழிலுக்கு போக முடியாது. காற்று மழையும் இருக்கும்.
அவரோட அன்றாட வாழ்க்கை அவருக்கு அது அன்றாட வாழ்க்கை செலவு மற்றபடி அதுக்கு மேல் மிச்சமாக அவருக்கு எதுவும் செய்ய முடியாது. பக்கத்து வீடு வழியே தான் இப்போ டாய்லெட்டுக்கே போகிறாரு. இப்போ இனி பிள்ளைகள் வளரும்போது அவைக்கு எல்லா நேரமும் பக்கத்து வீடு வழியே இடம் கொடுக்க மாட்டேன். மக்களாகிய நீங்களும் இதை பார்க்குற எல்லோரும் நிறுவனமும் எதாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மலைக்கு முன்னே அவருக்கு இதாக வழிவகுது. ஏன்னா அவர் படுற கஷ்டம் எங்களுக்கு கண்ணால் பார்க்க தெரியுது. எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக வந்து அவரோட தொடர்பு கொள்ளலாம். அப்படி அவர் இடம் தெரியலையே என்று சொன்னால் என்ன தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய டெலிஃபோன் நம்பர் வந்து 0705143164. அதே மாதிரி இன்னொரு நம்பர் 0706743164. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நான் நேரடியாகவே கொண்டு காட்டுறேன். முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஏன்னா இவட சூழ்நிலை பார்த்து தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். ஏன்னா அவ இனி அடுத்த கட்டம் என்னென்று அவைக்கு தெரியாது. ஏன்னா இப்போ இப்போ கூட அண்ணன் நீங்கள் எத்தனை நாள் வேலைக்கு போய் ஒரு மாதம்டா கடையில் கடன் இருக்கு. கடையில் கடன் இன்றைக்கி அப்படி ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம் அவைக்கு ஜிஎஸ்டிவால் சமுத்தியால் உதவிகள் இருக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் போகுதுண்டு. இன்றைக்கி அவ சிரமப்படுறது இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி இந்த இடத்துல அவர் 133 ஜிஎஸ்டி அவரால் தான் இப்போ கொஞ்சம் உதவியாக அவருக்கு கிடைக்குது. அதனால தான் அவர் அதை வச்சு சமாளிக்கிறார். அதுவும் யாராவது கொண்டு வந்து கொடுத்தாது மட்டும் போல வேறு வசதி வாய்ப்புகள் அவருக்கு இல்லை. முடிஞ்சால் அவற்றை வாழ்க்கை செலவினங்களுக்கும் அவருக்கு உங்களுக்கு பணம் உள்ளோர் மனம் இருக்கும், மனம் இல்லோருக்கு இடம் இருக்கும். அந்த இடத்துல இவருக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. டாய்லெட்டை கட்டி கொடுக்க ஒரு ஆள் வாங்க, கிணறை கட்டி கொடுக்க ஒரு ஆள் வாங்க, வீட்டை கட்டி கொடுக்க ஒரு ஆள் வாங்க. உண்மையிலேயே நல்லா பாருங்கள் இவட வாழ்க்கை எப்படி இருக்குன்றது. இதுக்கு பிறகு நான் சொல்ல தேவையில்லை. எனக்கு உள்ளுக்கு போய் எடுக்க மனம் இல்லை. என்ன வெளியே பார்க்கவே அப்படியே தெரியுது. போய் வீட்டை உள்ளுக்கு எடுத்து உங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்னால் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுக்கப்புறம் என்னத்தை சொல்கிறது? உங்களுக்கு ஏதாவது சொல்ல போகிறீங்களா வீடியோவில்? அவர் தன்னுடைய எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டாரு. நீங்கள் எதுக்கு இனி நீங்கள் தான் முன்பு தொண்டு நிறுவனமாக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல உள்ளம் கொண்ட மனங்கள் மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உதவி செய்ய முன்வரும்.